ஒரு குட்டி பையனுக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் அவங்க அப்பாவுக்கு பையனை எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும்னு ஆசை. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு நாள் அந்த கருத்து வேறுபாடு ஒரு பெரிய சண்டையாகிட்டு அந்த பையன் வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பையன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டப்போ அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, எங்கே போய் போயிட்டு போகிறான், உதயம் தேட்டர்லாம் இருப்பான் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா அந்த பையன் உதயம் தேட்டரில் படம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த உதயம் தேட்டரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். தேட்டரில் இருக்க பையனை பார்த்தப்போ அவங்க அப்பா ஒரு முடிவு எடுக்கிறார். என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம பையனை ஒரு பெரிய நல்ல சூப்பர் ஆக்டராக வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் சாதிச்சிட்டாருன்னு சொல்லணுங்க. அவர் சைல்டு ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிறப்போ 500 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு 200 கோடி ரூபாய் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காருங்க. சக்ஸஸ்க்கு ஒரு டெஃபினிஷன்னா அது கண்டிப்பாக இதாக தாங்க இருக்கும். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தளபதி. இல்லை, இப்போ தளபதினு சொன்னால் கரெக்டாக இருக்காது, தலைவர் விஜய். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி வித் காமன் மேன். ஒரு கதை சொல்லிட்டா சார், எயிட்டிஸில் ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள், அதாவது விஜயோட அப்பா. அவர் தான் விஜய் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தில். ஆனால் அவரால் கூட விஜய் அவர்களை ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ண வைக்க முடியல. விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பாப்புலரான மேகசினில் இந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காண்டா வெளியே அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளாக டெவலப் ஆகி மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. நமக்கு விஜய் அவர்களை ரொம்ப காமன் கம்போஸ்ட் பர்சனாக தான் தெரியுங்க, பட் அவருமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு. அவர் அவ்வளோ துருத்துருன்னு இருந்தவர் ஏன் இப்படி மாறினாரு அப்படின்ற ரீசன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது, ரொம்ப திகழ்ச்சி போயிடுவீங்க. 9 வயசு இருக்கிறப்போ விஜய் அவங்க தங்கச்சி இறந்துடுறாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து ரொம்ப சைலண்டாக ரிசர்வ் டைப்பாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் நிறைய படத்தில் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு புகுத்திருப்பாரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற சாங்லாம் வந்து ரொம்பவே சென்டிமெண்டலாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் கேட்கறதுக்கு. ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் லெவலில் சேர்றாரு, அங்கேயே ட்ராப் அவுட்டும் ஆகுறாரு. அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்க தன்னோட தீவிர ரசிகையான ஒரு காமனரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது வேற யாரில், சங்கீத் அவர்கள் தான். நாளைய திருப்பு அப்படின்ற படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன விஜய் அவர்கள் பெரிய லெவல் ஆடியன்ஸை கிராப் பண்ண முடியலைங்க. ஸோ அவங்க அப்பாவே திருப்பி திருப்பி நிறைய படம் எடுக்கிறாரு, இருந்தாலுமே பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகல எந்த படமுமே. அதனால அப்போ பாப்புலராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் கூட ஒரு படம் நடிக்க வைக்கிறாரு, செந்தூர பாண்டி அப்படின்ற படத்தில். ஸோ அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ரெகனைஸ் ஆனார். அதே மாதிரி ரசிகன் அப்படின்ற படத்தில் இளைய தளபதி அப்படின்னு ஒரு டேக் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எஸ்ஐசி. இளைய தளபதி அப்போவே வந்து நிறைய மல்டிஸ்டார் படம்லாம் பண்ணியிருக்காரு, சூர்யா அவர்கள் கூட நேருக்கு நேர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம தலை கூட ஒரு படம் பண்ணியிருக்காருங்க, அந்த படம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட்ல சொல்லுங்க. பூவே உனக்காக அப்படின்ற படம் தான் விஜயர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரான படம்ங்க. அப்பதான் எல்லா ஃபேமிலி லென்ஸும் கவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், சூர்யா அவர்கள் கூட காதலுக்கு மரியாதை, அதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு அண்ட் பெரிய லெவல் ஆடியன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதான் அதை ஃபாலோ பண்ணி சிம்ரன் கூட துல்லாத மனம் துள்ளும் அண்ட் ஜோதிகா கூட குஷி, இது ரெண்டுமே பிளாக் பஸ்டர்ஸ். அதே மாதிரி நிறைய ஹிட் மூவிஸும் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா பிரியமானவளே, பத்ரி, யூத், வசீகரா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூவிஸ் மூலமா கிட்ஸ் அண்ட் உமனை மெயினாக கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் கியூட்டா சாமியான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் டைம் திருமலை அப்படின்ற படத்துல வந்து ஆக்ஷன் ஹீரோவா கால் பதிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பிளாக் பஸ்டர் ஆச்சுங்க அந்த படமே. அதுக்கப்புறம் கில்லி அப்படின்னு ஒரு படம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் கவர் பண்ணிச்சுங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ், கிட்ஸ், ஃபேமிலி, உமன் எல்லாருமே சூப்பரா அதை ரசிச்சாங்க அந்த படத்தை. அம்மா பாசம், தங்கச்சி சென்டிமெண்ட், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜானர்லயுமே கலக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். குறிப்பிட்டு சொன்னோம்னா சச்சின், சிவகாசி, மதுரை அப்படின்ற படத்து மூலிமா எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2006 to 2011 வரைக்குமே விஜயோட கரியர் வந்து பெரிய லெவலுக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகலைங்க. பிகாஸ் நிறைய படம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் ஆகல. அவரோட 50th ஃபிலிமான சுரா கூட பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகல. ஆனா 2012 வந்து தளபதி வருஷனே சொல்லாங்க. பொங்கல் அண்ட் தீபாவளி வந்து ரெண்டுமே கொண்டாட்டம் தான் ரசிகர்களுக்கு. ஏன்னா நண்பன் அண்ட் துப்பாக்கி ரிலீஸ் ஆகிய ஒரு பிளாக் பஸ்டர் இயரா விஜய்க்கு அது மாறிச்சு. இன்ஃபேக்ட் 2012 தான் வந்து விஜயோட கரியருக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லணும். அங்க ஆரம்பிச்சது தான் இன்னி வரைக்கும் அந்த ஸ்டேஜ் இறங்கவே இல்லைங்க, இன்னும் ஏறிட்டே தான் இருக்கு, பல மடங்கு உயிரா. எந்த அளவுக்கு எமர்ஜா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயர்களோட படம் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, மத்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனா அவரோட பிசினஸ் வந்து ஸ்டேபிளா போயிட்டே இருக்கும். எப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து போட்ட பணத்தை கண்டிப்பா எடுத்துருவாங்க அண்ட் ப்ராஃபிட்டும் பாத்துருவாங்க. அந்த மாதிரி மாறி இருக்கு இப்போட ஸ்டேட்டஸ். ஜென்ரலா சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஆக்டரா மாறிட்டாரு கம்ப்ளீட்டாவே. 2012 பூம் ஆக ஆரம்பிச்சோட கரியர் இன்னி வரைக்கும் உயர உயர பறந்துட்டே தான் இருக்குங்க. உயர உயர பறக்குது அப்படின்னு சொன்ன உடனே காக்கா கழுகு கதைக்கெல்லாம் போயிடாதீங்க, இது அந்த கதையில, இது வேற கதை. 2012 அப்புறமா எல்லா படமும் பெரும்பாலும் அவர் வந்து ஹிட்டா இருக்குங்க. ஹிட் மட்டும் இல்ல, பிளாக் பஸ்டரும் இருக்குது.
குறிப்பிட்டு சொல்லலாம், சர்க்கார் படம் வந்து 2.4 crore கலெக்ட் பண்ணிச்சு, பிகில் ஓவரால் கிராஸ் 300 crore, அண்ட் லேட்டஸ்டா லியோ வந்து 600 crore வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவரோட கிராஃப் வந்து வேற லெவல்ல எக்ஸ்போனன்சியலா ரைஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. விஜய் அவர்களோட அடுத்த படம் போன கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்துக்கு 200 crore சம்பளம் வாங்கியிருக்காங்க. 500 போல ஆரம்பிச்சு இன்னைக்கு 200 crore வாங்குற அளவுக்கு ரைஸ் ஆயிருக்காரு. அவர் இன்னும் ஒரே படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வருத்தமா தான் இருக்குங்க. நடிப்பு மட்டும் இல்லைங்க, டான்ஸ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுமே கலக்கியிருக்காரு விஜய் அவர்கள். பாட்டுன்னு சொல்ல போனா ரசிகன் அப்படின்ற படத்துல பாம்பே சிட்டி அப்படின்ற பாட்டு தான் அவர் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. அதுவும் இந்த பாடலையும் பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்ற டேக் கொடுத்து சூப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு எஸ்ஏசி. அதே தான் இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிருக்காங்க லியோ படத்துல. ஏன்னா அதுலயுமே நான் ரெடி அண்ணன் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலயுமே இந்த பாடலை பாடுவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டது வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. அட்லியோட மெர்சல் படத்துல தான் இளைய தளபதி அப்படின்றது வந்து தளபதியா மாறுதுங்க. 1984ல் ரசிகன் அப்படின்ற படத்துல இளைய தளபதியா இன்ட்ரடியூஸ் ஆன விஜய் வந்து மெர்சல் படத்துல தளபதியா மாறுறாரு. விஜய் அவர்கள பாட்டு டான்ஸ் ஆக்டிங் அதை பத்தி மட்டும் பேசலைங்க, அவரோட அரசியல் பத்தியும் கொஞ்சம் பேசலாம் வாங்க. 2011ல் அண்ணா சேர் அவர்கள் நடத்திய ஆன்டி கரப்ஷன் ப்ரொடெஸ்ட்ல வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு. அங்க கலந்துக்க மட்டும் இல்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசுறாரு டெல்லியில. அதே வருஷத்துல நாகப்பட்டினம்ல மீனவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாரு விஜய். ரியல் லைஃப் மட்டும் இல்ல, அவரோட ரீல் லைஃப் அதாவது படங்கள் மூலமாவும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரு விஜய். அவரோட கத்தி படத்துல ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதே மாதிரி சர்க்கார் அண்ட் மெர்சல் படத்துல கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணியும் ஒரு கருத்து வைக்கிறாருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜிஎஸ்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு. அதுக்கு ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து பயங்கரமா கிரிட்டிசைசமும் வாங்கிட்டாரு தான் சொன்னோம் விஜய். அது மட்டும் இல்ல, தலைவா படத்துல டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டேக் ஒன்று வச்சிருந்தாங்க. சோ அந்த படத்துக்குமே பெரிய அப்போசிஷன் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பாடுபட்டுதான் வந்துச்சுங்க. விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்துறாரு. அதை மாத்தது மட்டும் இல்லாம நிறைய நலத்திட்ட உதவிகளும் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அது மக்களுக்கு நல்ல வரவேற்பும் பெற ஆரம்பிச்சிருச்சு. நீட் விஷயத்துல உயிரிழந்த அனிதா அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்து ஆறுதல் கூறிட்டு வந்தாரு. தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூட்டுல உயிரிழந்தவங்க வீட்டுக்கும் போய் பார்த்து ஆறுதல் கூறிட்டு வந்தாரு. இதெல்லாமே ஹியூமானிட்டி பேசிஸ்ல அவர் போய் பார்த்திருந்தாலுமே ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் இது கருதப்படுது. 2020ல விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஐடி ரைட் வந்து அப்போ அந்த ரைடு முடிச்சிட்டு அப்புறமா நெய்வேலியில அவர் எடுத்த ஒரு செல்ஃபி தான் இந்தியா நல்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுங்க. அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. சோ அதுவுமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சுங்க. இதெல்லாம் தான் விஜய் அவர்களோட அரசியல் பாதை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாதை எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு தான் போய் சேரும். அந்த இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு. February 2, 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாருங்க. 2026 எலெக்ஷனுக்கு நான் கண்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அதுவும் மெயினா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே நமக்கு தல தளபதி படம் தான் ஞாபகம். அடிச்சு புடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை வாங்கி நைட்டு ஃபுல்லா தியேட்டர் வாசல் நின்று கஷ்டப்பட்டு உள்ளார் நசுக்கி அந்த சீட்ல போய் உட்கார்றப்போ அப்படின்னு அந்த டைட்டில் கார்டை பாக்குறப்ப நமக்கு வர்ற அந்த ஃபீலிங் வந்து அன்மேட்சபிள்ங்க. அந்த வைப் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் இன்கம்ப்ளீட் வித்வுட் தளபதி. ஒரு படத்துக்கே 200 crore சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து அவரோட லைஃப் வந்து ஜாலியா மோன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஆனா பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ அவருக்குள்ளார ஒரு மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். திரை பிரபலங்களா இருந்து அரசியல சாதிச்ச எம்ஜிஆர் அவர்கள் போல விஜய் வருவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். சோ இந்த குட்டி ஸ்டோரியில இருந்து நமக்கு டேக் அவே என்னன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம் டு அச்சீவ் இட், just be consistent. See you in the next goodie story. Bye bye.